வணக்கங்க. ஸோ எங்களுக்கு இங்கே 15 ஏக்கர் ஃபார்ம் இருக்குங்க. ஸோ இங்கே 15 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஏக்கர் வந்து கோக்கனட் ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 ஏக்கர் கரும்பு, அப்புறம் 1 ஏக்கர் வாழை, டெர்மரிக் ஒரு 1/2 ஏக்கர் டு 1/2 ஏக்கர் இருக்குங்க. ஸோ இதில் வந்து எங்களுக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டடாக தண்ணி பாய்ச்சணுங்கிற ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் மொபிடெக் அப்ரோச் பண்ணுவோங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மல்டி கிராப்ஸ் நாங்கள் எங்கள் ஃபார்ம்ஸில் வச்சுருக்கிறனால ஸோ எங்களுக்கு வந்து கோக்கனட்டில் வந்து கரெக்டாக தண்ணி பாயுதா, கரெக்டாக நேரத்தில் தண்ணி பாயுதாங்கிறத எங்களால் இன்ஷுர் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்களே ஒரு சொல்யூஷன் யோசித்தோம். அதை ஆட்டோமேஷன் பண்ணி நைட்டு வந்து ஃபுல்லாக பாய்ச்சிடலாம் தென்னை மரத்தை, டே டைம் வந்து மற்ற கிராப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ மொபிடெக் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 ஸ்டேஜ் சொல்யூஷனாக சொன்னாங்க மொபிடெக்கில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு 6 கேட்வால் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க மொபிடெக் சொல்யூஷனில். அடுத்த ஸ்டேஜில் 4 கேட்வால் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ கிணத்துலேருந்து ஒரு 6 கேட்வால் வந்து பாஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேங்க் எங்களுக்கு பின்னாடி நிற்கிற இடத்துலருந்து இருக்குங்க. ஸோ அங்கே வந்து டே டைம் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த டேங்க்லேருந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மொபிடெக் சொல்யூஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டடாக அடுத்த 4 கேட்வால் பாயுங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 10 கேட்வால் பாயறதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுங்க. ஸோ அவங்க ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நைட் டைம் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ 2 ஸ்டேஜாக பிரித்து பார்த்துக்கலாம், டே டைம் வந்து நீங்கள் மற்ற கிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன தான் எங்களுக்கு வாய்க்கால் பாசனம், தண்ணி வசதி எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே கரெக்டான நேரத்துக்கு வந்து கரெக்டான அளவு வந்து தண்ணி பாய்தாங்கிறத என்னால் இன்ஷுர் பண்ண முடியல. ஸோ எங்கள் ஆள்காரர் என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து சொல்லுவார் தண்ணி பாய்ச்சிட்டேன்னு, பட் கரெக்டான அளவு பாஞ்சுதா இல்லையான்னு எங்களால் இன்ஷுர் பண்ண முடியாது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், வாரத்தில் ஒரு 3 நாள் தான் வந்து பார்ப்போம். ஸோ எங்களுக்கு நாளாக தெரிஞ்சது சில மரம்லாம் வந்து காய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் தண்ணி பத்தலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. சரி, கண்டிப்பாக தண்ணி பாயுதா இல்லையாங்கிறத இன்ஷுர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன் இருந்தால் தான் கரெக்டாக வரும். நாங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் மொபிடெக் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்க போட்ட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸாக ஓடிட்டுருக்குங்க. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா, நைட் டைம் ஃபுல்லாக பாஞ்சறனால நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப ரிப்போர்ட்ஸ்லேயும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன எவ்வளோ நேரம் பாஞ்சிருக்கு, எந்த கேட்வால் எவ்வளோ நேரம் பாஞ்சிருக்குங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். நடுவில் கரண்ட்லாம் போனால் கூட மொபிடெக் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க சிஸ்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப மோட்டர் விட்ட இடத்துலருந்தே அந்த கேட்வால் திரும்ப பாய ஆரம்பிக்குங்க. ஸோ இதனால் எங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பாயுங்க தான் இன்ஷுர் பண்ண முடிஞ்சுது. இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயங்க. அதனால் வந்து எங்களுக்கு இப்போயே மரத்துலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா க்ரீனாக இருக்குது, முன்னாடிலாம் கொஞ்சம் வறண்டு இருந்துச்சுங்க. இந்த சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக மற்ற ஃபார்மர்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாட் ஓன்லி ஃபார் கோக்கனட்ஸ், மற்ற டைப் ஆஃப் சொல்யூஷனும் அவங்க வச்சுருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க டைம் பேஸ்ட் இல்லாமல் ஃப்ளோ பேஸ்டும் வச்சுருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டைம் பேஸ்டு தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா கிராஸுமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.